தமிழக கேரள எல்லைப் பகுதியில் புளியரையை ஒட்டி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? அருணா, தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக, அதாவது செங்கோட்டை வழியாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையானது செல்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக கேரளாவிற்கு செல்லும் வாகனங்கள், அதாவது சபரிமலை சீசன் என்பதால் தற்போது சபரிமலைக்கு செல்லும் வாகனங்கள் ஆயிரக்கணக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கனிம வள வாகனங்கள் வேறு பல, அதாவது பல சக்கரங்கள் கொண்ட 20 சக்கரங்கள் வரையிலான வாகனங்கள் இந்த பகுதியில் செல்வதன் காரணமாக எஸ் வளைவு என்ற பகுதியில் வந்து போக்குவரத்து ஸ்தம்பிக்க தொடங்கியது. இதன் காரணமாக நேற்று நள்ளிரவிலிருந்தே வந்து இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது புளியரை தாக்கோ நகர் பகுதியிலிருந்து ஆரியங்காவ் கேரளாவினுடைய ஆரியங்காவ் பகுதி வரைக்கும் தொடர் போக்குவரத்து நெரிசல் வந்து தொடர்ந்து இருந்திருக்கிறது. இதன் காரணமாக சபரிமலை சென்று வந்து திரும்பிய வாகனங்களும் சபரிமலை செல்லக்கூடிய வாகனங்களும் வந்து கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. இதே போல் நீண்ட வரிசையில் கனிம வள வாகனங்களும் வந்து அங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. காவல்துறையினர் இந்த வாகனங்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த வகையிலும் ஒவ்வொரு வாகனங்களும் முந்தி செல்வதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து வருகிறது. பல மணி நேரம் காத்திருப்புக்கு பின்னர் இன்று காலையில் லேசாக போக்குவரத்து சீரானது. ஆனாலும் காலையில் சீரானது உடனடியாக மீண்டும் போக்குவரத்து ஸ்தம்பிக்க தொடங்கியது. இதன் காரணமாக தற்போதும் இந்த பகுதியில் வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. சுந்தர மகேஷ்.